அந்த இன்ட பெணியமது நாமாக ஜேசு கொருன் நவிதவா நகிட்டு ஆமாக ஜேசு சமலடரு துருக்கனா நாமய ஜேசு முழுமவில் தான நமனா நாமய ஜேசு மெத்தன்சிட்ட ஒப அசாண்டலவா உன்னாசே கொரு அவித்தப்பு விதிய அந்தீட்ட பெணியமது உன்ன விதிய கொட்டின் முன்னாசே மலவு நகிட்டப்பு விதிய ඉතින් මෙතෙන් සිට අරබෙන සියලුම සාක්ෂි වලින් උන්වහන්සේගේ මහා නාමය මහිමයටපත් වේවා. ආමෙන්. ආමෙන්. මේ සහෝදරයා කවිෂ පැමිණෙන්නේ හඟුරංගත ප්‍රදේශයේ සිට දැනටම දැනට අවුරුදු 1.5ක් පමණ යනවා අප ලව් ඔෆ් ජීසස් චර්ච් එක හා සම්බන්ධ වෙලා. දේවනික ස්තෝත්‍රම් ඉන්ද සහෝදර බන්දේ අංගරංගත ප්‍රදේශයේ සිට ඉන්න දෙවිතුක වර්ගය තන්ද උල அவர் எங்கட சபையோட இணைந்து வந்து இப்ப 1.5 வருடங்கள் ஆகிறது. சமதாவுமாகேம ప్రథమేం బలవత్ సాక్ష్యක් ඔබ සතු කරන්නයි මේ සූදානම. ඔහු නමින් කවිෂමේ ඉන්නේ ඔහුගේ මව ඔබ සෑම දිනම බලන් ඉන්න බලවත් වෙලාව එළදරව් කාලයේදී අපේ දේවගැතුමා එළදරව්ෙන් කතා කරනවා ඔබ කෙනෙක් ඉන්නවා වෛද්‍ය පරීක්ෂණ 18කට ගිහිල්ලා කිසිම සුවයක් නැහැ සැබවින්ම ඔබට ඔබේ රෝගේ මොකද්ද කියලා හොයාගන්න බෑ වෛද්‍ය පරීක්ෂණ වලට වෛද්‍යවරුන්ට ඉස්සරහට එන්න මම දැන් සුව කරනවා. දේවගැතුමා කිව්වා සෙම ඔගේ වයස 18යි ඔගේ වෛද්‍ය පරීක්ෂණ 18යි දේවගැතුමා සුව කරද්දි කියනවා ඔබ තව දවස් 18කින් සුවය ලැබෙනවා මෙතෙන් සිට ඔබේ පය පටන් ගත්තා. ආමෙන්. ආමෙන්. හැලෙලුයා. ආමෙන්. ඔසේ සුවය මෙදඹනම ඔබගේ සුවය ආරම්භ කරගල කිව්වා. ඉන්දර සහෝදරන් වන්ද 1.5 වරටනිකලෙ මුන්බාග இந்த இடத்துக்கு ஒரு வியாழக்கிழமண்டு இந்த இடத்துக்கு வந்தார். வந்து வந்த பின்பாக பாஸ்டர் வந்து எல்லாருக்கும் வந்து வெளிப்படுத்தல் ஊடாக கதைப்பார். வந்து எல்லாருக்கும் அந்த நேரத்தில் வெளிப்படுத்தல் ஊடாக கதைக்கும் பொழுது இந்த சகோதரனுக்கு பாஸ்டர் வந்து வெளிப்படுத்தல் ஊடாக கதைச்சிருக்கிறார். இதில் ஒரு சகோதரன் இருக்கிறார். வந்து அவர் வந்து 18 வயசு அவருக்கு. ஆனால் அவருக்கு வந்து வைத்தியர் வைத்தியர்கிட்ட போய் 18 முறை வந்து அவர் வந்து வைத்திய பரிசோதனையில் பெற்று அவர் அந்த ரிப்போர்ட்ஸ்களை அவர் வந்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு தேவன் வந்து அவரை முற்றுமுழுதாக சுகப்படுத்த போகிறார். அவர் இப்பொழுது முன்னுக்கு வந்தார். தேவன் வந்து உங்களை முற்றுமுழுதாக சுகப்படுத்துவார் என்று வைத்து பரீட்சண வைத்து பரீட்சண ඔබව සුව කරන්න නිට්ටාවට බේදක් නැහැ. ඔබට රෝගය පාලනය කරන්න විතරයි දුන්නේ. ඔබට මුකුත් සුවයක් නැහැ. 18 වතාවක් ඔබ වෛද්‍ය පරීක්ෂණ ගියා. ඔබව රිජෙක්ට් වුණා. ඔබට නිට්ටාවට සුවයක් නැහැ. ඔබට බේදක් නැහැ. රෝගය පාලනය කිරීම ඇරෙන්න ස්වාමීන් වහන්සේ ජීවමානයි. චරපුවම මල්ලියට ලෙඩේ මොකද්ද කියලා කියන ඉස්සලාම ડોක්ටර් ආමෙන්. ඊට පස්සේ ප්‍රතිකාර දෙන්නේ ડોක්ටර් ජීසස් ආමෙන්. ජීසස් වාස් ගරම පියාණනි මං කතා කරරෝ මේ ලෙවල පේට් අඩු වෙනවලු. සාමාන්‍ය මිනිසුගේ තත්තර ලෙවල පේට් වැඩි ඒවා වැඩි ඒවා ඇට ලේ මස් නාරල් සම්දිවර ඔබගේ කල්වාරි ලේවල පරයා දිවේ සුවය අතු කරවා අතු කරවා. ඔහු මොනතරම් වෛද්‍ය පරීක්ෂණ වලට යමුණාත් දේවගැතුමා සුවය දීලාත් අවසන් හැබැයි මොකක්ද රෝගේ කියලා තවම දන්නේ නැහැ. දේවගැතුමාගේ වචනය හමුවේ යාක්ෂාව හමුවේ ඔවුන් යමු වෙනවා වෛද්‍ය පරීක්ෂණ වෙත නැවතත්. அவருடைய என்ன வியாதி என்று அவருக்கு தெரியாது. ஆனால் வந்து வைத்தியர்கிட்ட போயிட்டு பரிசோதனைகள் 18 முறை அவர் செய்திருக்கிறார். ஆனால் பாஸ்டர் வந்து அவருக்கு கூப்பிட்டு வெளிப்படுத்தலோடாக ஜெபம் பண்ண பின்பாக அவர் மறுபடியும் போயிட்டு வைத்திய பரிசோதனை கிட்ட போய் அவர் அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்திருக்கிறார். ஏ வைத்திய பரீட்சனை வலதி வைத்திய வார்த்தாவாக கணவா மே மொலையே நகரையா பிப்பிரிமிங் லேவகானையாக ஆனால் இந்த சகோதரனுக்கு இருந்த வியாதி வந்து அவருடைய தலையில் வந்து
ஒரு நரம்பொண்டு வெடித்திருந்தது. அதுக்காக அவருக்கு வந்து உயிர் வாழக்கூடிய அந்த வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கும் பொழுதுதான் அவர் இந்த இடத்துக்கு வந்துள்ளார். புத்திமத் ஜனதா விதிர ஒப்பட்ட சித்தான்னு அமக் தியனவா மெத்தரம் வைத்த வித்யாவ தியுனு ரட்டக மேத்தரம் தேவல் தியதி தேவகத்துமாகே ஆக்ஷாவேம் பசுவாய் வைத்த வார்த்தாவேத் ஓட்ட முகாத தினம் பாஷே கியலா எலிவேன். ஹல்லேலூயா. ஆனால் அவருக்கு வந்து இருந்த வியாதி வந்து 18 முறையின் வந்து டாக்டர்ஸ் மார் பரிசோதனை பண்ணியும் அவருக்கு அந்த வியாதி கண்டுபிடிக்க முடியாம இருந்தது. ஆனால் பாஸ்டருடைய ஜெபத்துக்கு பின்பாக அவர் மறுபடியும் போயிட்டு வைத்தியர்கிட்ட அந்த பரிசோதித்த பின்பாக அவர் அப்பொழுதுதான் அந்த டாக்டர்ஸுக்கு அந்த என்ன வியாதி என்று கண்டுபிடிக்க முடிந்தது. தேவகத்து மகை ஆக்ஷாவின் பசு ஈழக வைத்த பரீட்சாவே ஆப்போ தீரனே தமாய் 150,000 650,000 අතර තියෙන්න ඕන රෙෆරන්ස් රේන්ජ් එකේ තියෙන රුධිර පට්ටික ඔහුට තිබෙන්නේ 12යි. அவருடைய அந்த இரத்த ஓட்டத்தில் வந்து இருக்க வேண்டிய அந்த கணக்கின்படி வந்து அவருக்கு இருந்தது வந்து 12. ஆனால் வந்து 150,000 450,000 இருக்க வேண்டிய அந்த கவுண்டேஷன் வந்து அவருக்கு வந்து 12 தான் இருந்தது. කතා කරන්න බලවන්ත ජීවමාන දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරන්න බලවන්තයි. දෙවිගැතුමා කිව්ව දේ සත්‍යයි ඇත්තයි ජීවමානයි. හරියටම දවස් 18කින් ඔහු නිට්ටාවටම සුවයි. ආමෙන්. හැලෙලුයා. පාස්ටර් අවරක වන්දේ කෝරිනාර් වන්දේ 18 நாளைக்கு பிறகு நீங்க முற்றுமுழுதாக சுகமடைவீர்கள் என்று அந்த ஜெபத்துக்கு பின்பாக அவருக்கு 18 நாளைக்கு பிறகு முற்றுமுழுதாக தேவன் வந்து அவரை சுகப்படுத்தினார். ஹalleluya. அத வெத்தி ஓகே பரீட்சணவல ரிப்போர்ட் வல என்னே வைத்த வார்த்தாவல அத ஓகே ஏ ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் எக தியன்னோனே 150,000 450,000 අතර அத வெத்தி ஓகே ක්‍රමක්‍රමයෙන් වැඩි වෙනවා 200 300 350 දක්වා වැඩි වෙමින් පවතිනවා රුධිර පටික. ஆமென். ஹalleluya. அவருடைய அந்த ரெட்ட ஸ்டேஜ் வந்து இப்பொழுது வந்து முற்றுமுழுதாக சுகமடைந்து அவர் வந்து முன்னேறி அவருடைய வருத்தம் வந்து இப்பொழுது வந்து நன்றாக இருக்கிறது என்று தேவனுக்கு ஸ்தோத்தரிக்கிறார். அது வெத்தியோ சம்பூர்ண சுயலாத்தே சம்பூர்ண நீரோகி சுய சத்து புத்கலெட்ட சத்து ருதிர பாட்டிகா ஓஹு சத்துய் இது மே பலவத்து சாட்சி நிசா ஜீவமான தன் வஹான்சர மென்ம எதா பிரேமணி நிலச ஆக்ஷா கருப்பு அப்பே தேவகத்துமா ஆச்சாரிய சன்ன ராஜபக்ஷ தேவகத்துமாட்டது ஓனி ஸ்துதி கருமின் சாட்சி தரணா. ஹalleluya. இந்த சகோதரன் வந்து அவருக்கு கொடுத்த அந்த தேவன் கொடுத்த அந்த சுகத்துக்காகவும் நான் நன்றி கூறுகிறேன் தேவனுக்கு. அதே மாதிரி எனக்காக அன்பாக ஜெபம் பண்ணிய பாஸ்டர் சன்னராஜ் பக்ஸ் அவர்களுக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். ஹியர் இஸ் பிரதர் கவேஷ் ஃப்ரம் ஹங்குரான்கேதர். He says that one day he has come to our healing service and he was called through the word of wisdom that there's a person, you are 18 years old and you have taken 18 medical reports and doctors can't find your disease, and for this he has come front, and pastor had prayed for him, and after the prayer pastor had said him that he will get healed within 18 days, and after the prayer he had went to the doctor and he has taken a medical report, and doctors had advised him that he had a burst in his brain veins, but after the prayer, after 18 days he has taken another medical report. It shows that he has got fully healed. During the prophecy time, while pastor was praying, pastor had said him that he will get healed within 18 days, and after the 18 days he has got fully healed. For this he praised the Almighty God, and also he thanks Dr. Pastor Channa Rajapaksha for his prayer and guidance. Hallelujah. Hallelujah.